வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்லி எலும்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த குழம்பு வந்து நான் ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல வந்து ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி வந்து செஞ்சிருக்கேன். உடம்பு சரியில்லாம குணமானவங்களுக்கு வந்து இந்த நல்லி எலும்புல சூப்பு குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்லி எலும்புல வந்து உங்களுக்கு உடம்புல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு நிறைய சத்து வந்து இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால உங்களுக்கு பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க இந்த மட்டன் நல்லி எலும்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா மண்சட்டியில வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன் ஒரு 200 கிராம் போல. தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் ரஃபா சாப் பண்ணிட்டு நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப வெங்காயம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ காரத்துக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து இது கூட சேர்க்கிறேன். வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டோம்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா வராது, அதனால நான் மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லி எலும்பு குழம்பு செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லி எலும்போட இருக்கு. நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இழுத்துட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ஆறிடுச்சு. மிக்சில சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கல. நானு சேர்க்கறது வந்தப்ப லைட்டா சேர்த்துக்கோங்க. நல்லா விழுது போல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த குழம்ப வந்து நான் பிரஷர் குக்கர்ல செய்ய போறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட் இல்லைன்னா மசாலா அரைக்கும் போதோ இஞ்சி வந்து கொஞ்சம் பூண்டு 4-5 பல்லு சேர்த்து மசாலா கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த குழம்புக்கு 4-5 தக்காளி போல எடுத்துக்கோங்க. ரஃபா சாப் பண்ணிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே தக்காளி வந்து நல்லா குழைய வேகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்ப தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கு. இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த மசாலா வந்து எண்ணெயில வதக்கிதான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு 1-2 நிமிஷம் போல நீங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீசஸ் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்ப மட்டன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா தண்ணி நல்லா விட்டுருக்கும். இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேருங்க. குழம்பு வந்து நல்லா தண்ணியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1-2 டம்ளர் வரைக்கும் நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்ட பிறகு நீங்க உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம மட்டன் குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லா. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 4-5 விசில் விடுக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன் வந்து நம்ம வேக வைக்கல, அப்படியே தான் நம்ம சேர்த்துருக்கனால இந்த மசாலாலேயே இந்த மட்டன் வந்து நல்லா வேகணும். இப்போ 4-5 விசில் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு குழம்பு. நல்லா வாசமாகவும் நல்லா இருக்கு. இதில் நான் எந்த ஒரு கரம் மசாலாவும் சேர்க்கல. அந்த மட்டனோட ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு தூவிட்டு நம்ம அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க கொதிக்க கூட விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.